வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிலைமையானது நாளுக்கு நாள் கவலைக்கிடமான நிலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஒரு கொஞ்சம் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. மலேசிய எரிபொருள் நிறுவனத்திடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை வெற்றியளித்திருப்பதாக எரிபொருள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்திருக்கிறது. இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இனிவரக்கூடிய நாட்களில், குறிப்பாக இந்த மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் 13ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் 3 கப்பல்கள் வருவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திட்டமிடப்பட்டிருக்கிற அத்தனை செயற்பாடுகளும் நிஜத்தில் நடக்குமாக இருந்தால் வெற்றியளிக்கக்கூடும். அதுவும் இந்த வரிசை யுகத்திற்கு முடிவு வரும் என்பதை நாங்கள் நம்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால். அந்த விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கு விடுமுறை வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் இன்றைய நாளின் மதிய வேளையில் அறிவித்திருந்தது. நாளை முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை குறித்த விடுமுறை வாரம் பிரகடனப்படுத்தப்படவிருக்கிறது. குறித்த வாரத்தில் இழக்கப்படும் பாடசாலை நேரத்தை எதிர்வரும் பாடசாலை விடுமுறை காலத்தில் ஈடு செய்ய உள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கல்வி அமைச்சின் அதிகாரிகள், மாகாண கல்விச் செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுடன் இன்று இடம்பெற்ற ஒரு தொழில்நுட்ப ஊடாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதுதான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்துடனான அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாத இழுபறி நிலையிலேயே தொடர்வதாக முன்னாள் அமைச்சர் கலாநிதி நாலக கொடகேவா தெரிவித்திருக்கிறார். கலந்துரையாடல் ஒன்றில் வைத்துதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி மூலமாகத்தான் கிடைத்தால், அந்த உதவி கிடைக்கும் புறமாக இருந்தால் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியும் என்று தெரிவித்துக் கொள்ளப்பட்டாலும், அது மிக மிக ஒரு இழுபறியான நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தற்பொழுது வெளிநாடுகளுக்கு செல்வோருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதனால் இந்த கடவுச்சீட்டு தொடர்பிலும் புதியதொரு நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பிலும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வழியாக இருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் நாளை 4ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மாத்தறை, வவுனியா மற்றும் கண்டி ஆகிய பிராந்திய அலுவலகங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அதன் ஆரம்ப கட்டமாக ஒவ்வொரு பிராந்திய அலுவலகத்திலும் முன்கூட்டியே நாளொன்றையும் நேரத்தையும் ஒதுக்கி கொண்ட விண்ணப்பதாரிகள் 100 பேருக்கு மாத்திரம் இந்த சேவை வழங்கப்படும். அத்துடன் www.immigration.government.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து உரிய பிராந்திய அலுவலகத்திற்கு விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கு நாளொன்றையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவை நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல மிக மிக கவலைக்கிடமான நிலையில் ஸ்ரீலங்கா சென்று கொண்டிருக்கிறது. பேருந்துகள் என்றாலும் சரி, தொடருந்துகள் என்றாலும் சரி, பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்களுடைய போக்குவரத்து வசதிகளை பார்ப்போமாக இருந்தால் ஆபத்தான நிலைத்தான் அதுவும் சென்று கொண்டிருக்கிறதாகவே இன்றைய நாளில் இவைதான் ஸ்ரீலங்காவில் பதிவாக இருக்கின்றன. நாளைய நாளின் காலை வேளையில் காலை நேர பிரதான செய்திகளில் இதர செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.